அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த ஆடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வெளிநாட்டு சகோதரி இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அது சந்தேகங்கிறத விட அவங்களுடைய பேச்சில் அவருடைய பயமும் எனக்கு தெரிந்தது. கலசம் பற்றிய, வீட்டில் தெய்வீக கலசம் வைப்பது தொடர்பாக கலசம் பற்றிய சந்தேகத்தை கேட்டிருந்தாங்க. அந்த ஆடியோவை நீங்களும் கேளுங்க. அந்த ஆடியோவுக்கு பிறகு நான் என்னுடைய பதிலை உங்களுக்கு தருகின்றேன். அந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். வணக்கம் சார், வணக்கம். என் பேர் தேவி. நான் வந்து ஜோஹர் பாரு மலேசியாவிலேருந்து உங்களுக்கு நான் இந்த ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன். நான் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேங்க சார். என்ன சொல்கிறது, இந்த கலசம் வந்து எனக்கு 8வது கலசம் சார். ஸோ இதுக்கு முன்னாடி வச்ச 2 கலசத்தில் வந்துட்டு 2 தடவை வந்து தேங்காய் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து அழிவிருக்கு. அதாவது மேபி ஒரு 5வதோ அப்புறம் ஒரு 7வதோ அந்த மாதிரி 2 கலசத்தோட தேங்காய் வந்து பூவெலாம் வந்திருக்கு எனக்கு. ஆனால் இது 8வது கலசம். இப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரியலங்க சார். நான் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். இந்த வீட்டில் நான் கலசம் வச்சு எனக்கு நிச்சயமாக நிறைய நன்மை அடைஞ்சிருக்கு. கடவுள் புண்ணியத்தில் இந்த கொரோனா காலகட்டத்துலேயும் நிறைய கஷ்டம்தான் சார். எங்கள் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்லேருந்து அவரால் வீட்டுக்கு வர முடியாமல் இன்னும் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தும் நான் இந்த 48 நாள் விடாமல் ஒவ்வொரு கலசம் மாற்றும் போதும் எங்கிட்ட என்ன இருக்கோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணி நான் எல்லா கலசம்லாம் வைக்கிறேன் சார். இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கலசம் இங்கே உள்ள ஐயர் சொன்னார் நல்லதுன்னு சொன்னார். எனக்கு உங்களிடமிருந்து உங்கள் வாயால் கேட்கணும்னு எனக்கு தோணுது. நானும் நிறையா ஆடியோ நீங்கள் போட்டதெல்லாம் நானும் கேட்டிருக்கேன். என்னன்னா, இன்னுமே என்னோடய இதை நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் அனுப்பினதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அழுவுறதா சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். எனக்கு இந்த கலசம் வந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி 48 டேஸ் வருது. அதுக்கப்புறம் தான் இதை நான் கலைக்கணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கலசம் வச்சு தீமை கண்டிப்பாக கிடையாது, இது உண்மை. என் வீட்டில் இருந்த கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. கலசம் வைக்கிறதுனால நிச்சயமாக நிறைய நன்மைகள் தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். வேறு நான் என்ன சொல்கிறது, எங்களை மாதிரி உள்ளவங்களை நீங்கள் வழி நடத்துகிறீங்க, முறையாக சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த ஆடியோ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயம் தான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5வது கலசமும் 7வது கலச தேங்காவும் அழுகியிருந்தது வெவ்வேறு மாதிரி அப்படின்னு. இதற்கு நம்ம சேனலில் நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். கலச தேங்காய் அழுகியிருந்தால் கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்து 2 முறை கலச தேங்காய் அழுகுனாதான் எந்தாவது கெட்ட சக்தி இருக்கான்னு நம்ம அதை பார்க்கணும். கலச தேங்காய் ஒரு முறை அழுகுனா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்து, கலசத்தினுடைய தேங்காய் முளைப்பு வந்தது, முளைத்து விட்ட காரணத்தினால அவங்க ஏதாவது தவிதோ அபசுகரமோ நினச்சி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அன்பான சொந்தங்களே, கலச தேங்காய் முளைத்து வருவது நல்ல சகுனம். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு வரப்போது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காக தான் இது நடந்திருக்கும். அதனால் இதை நினைத்து பயப்பட வேண்டாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ஏன் இந்த ஆடியோ நம்ம சேனலில் போட்டோன்னா, இந்த மாதிரி கலசத்தில் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அந்த கருத்தை வலியுறுத்துக்கு தான் இந்த ஆடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். கலச தேங்காய் அழுகினாலும் காலப்பட தேவையில்லை. தொடர்ந்து 2 முறை அழுகினா மட்டும்தான் என்னென்னதை பார்க்கணும். அடுத்து, கலச தேங்காய் முளைத்து வந்தாலும் பயப்பட வேண்டாம். சிலருக்கு கலச தேங்காய் வந்து விரிசல் கொடுக்கும், அதையும் நினச்சி பயப்படாதீங்க. தெய்வீக கலசம் வைக்கிறது நிச்சயமாக நல்லதே நடக்கும். அந்த சகோதரியுடைய அனுபவத்தை கேட்டிருப்பீங்க, நல்லதே நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முழு நம்பிக்கையோடு உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் வைங்க, எல்லாமே நல்லது நடக்கும். அந்த இறைவனுடைய அருள், பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு, ஏழுமுக ருத்ராட்சம் பதிவு பண்ணியிருக்க அனைவருக்கும் ருத்ராட்சம்
அனுப்பும் பணி தொடங்கப்பட்டது. இன்னும் 2 அல்லது 3 தினங்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் மந்திர வித்தை வகுப்பு, தெய்வீக மந்திர வித்தை வகுப்பு இந்த மாதத்தின் இறுதியில் தொடங்கப்படும். அந்த மந்திர வித்தை வகுப்புக்கு பதிவுகள் வரவேற்கப்படுகிறது. தெய்வீக மந்திர வித்தை வகுப்புக்கு பதிவு பண்ண விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய கட்டண விவரங்களை தெரிவிக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.